அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம தூங்கா நகரம் மதுரையில நைட் டைம் ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் பட்டர் பன் ரோஸ்ட் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். குழந்தைங்களுக்கு பிரெட் ரோஸ்ட் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி பட்டர் பன் ரோஸ்ட் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் முதல்ல ஒரு 4 பன் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்தளவு வந்து பட்டர் பன் வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. ஸோ 1 கப்பு ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கவரை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி நான் வந்து தோசைக்கல்லை வச்சிடுறேங்க. நீங்கள் வந்து டவா யூஸ் பண்ணாமல் தோசைக்கல்லே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பன் எடுத்து நம்ம நடுவில் வந்து இந்த மாதிரி கீறிக்கலாங்க. ரொம்ப ஃபுல்லாக நீங்கள் வந்து தனியாக எடுத்துட வேணாம். இந்த மாதிரி ஒரு 3/4 வந்து நல்லா கீறி வச்சுருங்க எல்லா பன்னையுமே இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள அந்த பன்னு தெரியாம அந்த இடம் ஃபுல்லாமே நம்ம வந்து பட்டரை வந்து நல்லா அப்ளை பண்ணிடணுங்க. எல்லா பன்லையுமே நாம இந்த மாதிரி நடுவில் ஃபுல்லா பட்டரை வச்சு அப்ளை பண்ணிடலாம். இந்த பட்டர் பன்க்கு வந்து நீங்க எவ்வளோ ஜாஸ்தியா பட்டர் போறீங்களோ அவ்வளோ சூப்பரா டேஸ்டா இருக்குங்க. இப்ப தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. நாம வந்து 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். அதுக்கு மேல நான் வந்து இந்த பன்னை வச்சிடுறேங்க. வச்சுட்டு அதுக்கு மேல் பகுதியிலே நாம 1 டீஸ்பூன் பட்டரை தடவிடலாம். இப்போ திருப்பி போட்டுருங்க. இப்போ லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்குது. அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நல்லா லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு நல்லா சூப்பராக ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து அந்த பட்டரை எடுக்க போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே 1 டீஸ்பூன் வந்து சர்க்கரையை உள்ளே சேர்த்துருங்க. அப்போ அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி இருக்கும்போது இந்த சர்க்கரையை நீங்கள் போடும்போது அது கரெக்டாக போயிட்டு அப்சர்வ் ஆயிருங்க. இப்போ நாம் எடுத்துடலாம். இப்போ இந்த சூட்டோடையும் மேலே கொஞ்சம் பட்டரை தடவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சர்க்கரையை நம்ம போட்டுடலாங்க. இதே மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம். எல்லா பட்டர் பன் ரோஸ்ட்டையுமே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயும் எடுத்துட்டு அது மேலே வந்து நீங்கள் பட்டரை தடவிடுங்க. தடவிட்டு அந்த சூட்லேயும் சர்க்கரையை மேலே தூவி விட்டுருங்க. மதுரையில் இந்த பட்டர் பன் ரோஸ்ட்டு நைட்டு 10 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 10 மணி ஸ்டார்ட் பண்ணாலும் இதை வாங்குறதுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வமாக வருவாங்க. ஏன்னா இந்த பட்டர் பன் ரோஸ்ட்டு நடுவில் பட்டர் நம்ம வச்சது, அதுக்கு உள்ள சர்க்கரை வச்சது, பட்டர்லேயும் ஃப்ரை பண்ணது, அப்புறம் மேலே சர்க்கரை டஸ் பண்ணது, இதோட கிறிஸ்பினஸ்ன்னு இது எல்லாத்தையுமே அந்த இலையில வச்சு நாம் சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டர் பன் ரோஸ்ட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு வயிற்று புண்ணும் கூட சரியாகுங்க. இந்த பட்டர் பன் ரோஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதோட நம்ம எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.